மும்பையில் தன்னுடன் இணைந்து வாழ்ந்த பெண்ணை கொலை செய்து உடலை இரண்டு துண்டுகளாக வெட்டி அதை சிறு பாகங்களாக துண்டித்து குக்கரில் வேக வைத்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். டெல்லியில் ஸ்ரத்தா என்ற இளம்பெண்ணை அவருடன் இணைந்து வாழ்ந்த அப்தா பூனாவாடா என்ற இளைஞர் படுகொலை செய்து உடலை துண்டு துண்டாக வெற்றி பல்வேறு இடங்களில் வீசிய சம்பவம் கடந்த மே மாதம் அம்பலமானது. நாட்டையே அந்த சம்பவம் அதிர்ச்சிக்கும் உள்ளாக்கியது. இந்நிலையில்தான் மும்பையில் அதைவிடவும் பதற வைக்கும் சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. மும்பை மீரா ரோடு பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் அமைந்துள்ள வீட்டில் இச்சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த வீட்டில் மனோஜ் சஹானி என்கிற 56 வயதுடைய நபர் வசித்து வந்தார். அவருடன் சரஸ்வதி வைத்யா என்கிற 36 வயது பெண் வசித்து வந்தார். கீதா நகர் பேஸ் 7 கீதா ஆகாஷ் தீப் கட்டிடத்தில் அவர்கள் வீடு இருந்தது. பிளாட் எண் 704 அவர்கள் இருவரும் வசித்து வந்தனர். நிலையில் அந்த வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக அக்கம் பக்கத்தினர் காவல்துறையினருக்கு அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் அந்த பிளாட்டிற்கு வந்தனர். வீட்டை சோதனை செய்த போது அங்கே அழுகிய நிலையில் உடல் பாகங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக மனோஜ் சஹானி உட்பட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த சம்பவம் குறித்து தெரிவித்துள்ள துணை ஆணையர் ஜெயந்த் பச்பாலே, மனோஜ் சஹானி, சரஸ்வதி யாதவ் ஆகிய இருவரும் லிபின் உறவில் இருந்ததாகவும் இருவருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டதால் அந்த பெண் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்றும் தெரிவித்ததோடு அவரது உடலை மர அறுவை இயந்திரம் கொண்டு இரண்டாக துண்டித்துள்ளார் என்றும் உடலை சிறு சிறு பாகங்களாக பின்னர் வெட்டி அதை குக்கரில் கொஞ்சம் கொஞ்சமாக வேக வைத்துள்ளார் என்றும் தெரிவித்தார். இந்த கொடூர கொலை தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேற்கொண்டு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கொலைக்கான பின்னணியும் ஒருவர் தான் செய்தாரா இல்லை வேறு யாருக்கும் இதில் தொடர்பு உள்ளதா என்கிற கோணத்திலும் தாங்கள் விசாரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.